ரோஜா பூஜா சோட்டு என்ன எல்லாரும் வேடிக்கை பாத்துட்டு இருக்கீங்க இந்த பாக்ஸ்ல இருக்கிற ஸ்லைம் எல்லாத்தையும் வெளியில எடுத்து போடுங்க சூப்பரா இன்னைக்கு ஒண்ணு பண்ண போறோம் இந்த அஞ்சு ஸ்லைம் எடுத்து வெளியில போட்டா எல்லாம் ஒண்ணோட ஒண்ணு mix ஆயிருச்சு அத வச்சு என்ன பண்ண முடியும் அதெல்லாம் ஒண்ணும் mix ஆகாது ரோஜா நீ எடுத்து போடு நான் சொல்றேன் இப்படி கொஞ்சம் தள்ளி தள்ளி வெச்சுக்கோ ஆளுக்கு ஒரு கலர் எடுத்தீங்கன்னா முடிஞ்சிரும் பூஜா நீ உன் Dressக்கு மேட்ச் ஆ ப்ளூ கலரை எடுத்து வெளியில போடு ஹாய் சிண்டு அபடினா ஒவ்வொருத்த Dress கலருக்கு மேட்சிங்கா நீ கொண்டு வந்திருக்கியா ஆமா சூப்பர் சிண்டு இந்த ப்ளூ கலர் ஸ்லைம் உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்கு பேசாம இத எனக்கே கொடுத்துறேன் இத வச்சு நான் விளையாண்டுக்கறேன் இதை வச்சு நம்ம எல்லாரும் தான் சேர்ந்து விளையாட போற பூஜா நீ மட்டும் என்ன தனியா விளையாட போற மீனா நீ பிங்க் கலர் எடுத்து போடு ஏன்னா நீயும் ராகுலும் சேர்ந்து கிரீன் கலர் ட்ரெஸ் போட்டு வந்திருக்கீங்க அதனால பிங்க்ல தான் யாரும் ட்ரெஸ் பண்ணல அதனால நீ பிங்க் எடுத்துக்கோ ராகுல் வந்து கிரீன் கலர் ஸ்லைம் எடுத்து வெளியில போடட்டும் டேய் சிண்டு என்ன கேம் நீ இப்ப சொல்ல போறியா இல்லையாடா ஏன்டா இப்படி சஸ்பென்ஸ் வச்சிட்டே இருக்க ரோஜா நீ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு ரோஜா ராகுல் நீ கிரீன் கலர் ஸ்லைம் எடுத்து பிங்க் பக்கத்துல போடு என்னடா இது இங்க இருக்கிற எல்லா கலரை விட என்னோட கிரீன் கலர் தான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்க மாதிரி இருக்கு பாக்ஸ் ஃபுல்லா நிறைய அமுத்தி வச்சிருக்க மாதிரி இருக்கு டேய் ராகுல் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு ரொம்ப நல்லதுடா நீ எடுத்து வெளியில வெயிடா இன்னும் வேறு என்னென்ன கலர் மிஸ் ஆகுது ரோஜாவோட ரெட் கலர் மிஸ் ஆகுது அதுக்கப்புறம் எல்லோ கலர் நானே எடுத்துட்டு வந்துட்டேன் ஓகே எல்லா கலரும் வந்துருச்சு இனி சோட்டு பாப்பா வந்து பர்பிள் கலர் வைக்கணும் ரோஜா வந்து ரெட் கலர் வைக்கணும் சீக்கிரம் இடமில்லாட்டி எல்லாத்தையும் தள்ளி தள்ளி வச்சுட்டு வையுங்க அப்பதான் கேம் ஸ்டார்ட் பண்ண முடியும் சுண்டர் சுண்டர் பாத்துக்கிறாங்க அப்படின்னா பிரைஸ் இல்லாமல் என்னைக்காவது கேம் இருக்குமா ஆனா ஒரு கண்டிஷன் இருக்கு ரோஜா கண்டிப்பா இந்த கேம்ல ஜெயிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கிஃப்ட் என்ன கெஞ்சினாலும் தோக்குறவங்களுக்கு கிஃப்ட் இருக்காது புரியுதா சரி ஓகே ஃபர்ஸ்ட் ரவுண்டு இப்போ ஸ்டார்ட் ஆகுது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கொஞ்சம் சிம்பிளா இருக்கும் அதே மாதிரி கிஃப்ட்டும் கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும் நல்லா பார்த்துக்கோங்க ஸ்லைம் மேலே இந்த மாதிரி பொறுமையா கீழே விழுகாமல் நடந்து போகணும் ஓகேவா ஒவ்வொரு ஸ்லைம் மேலேயும் நடந்து போகணும் கீழே விழுந்தீங்கன்னா நீங்கள் அவுட்டு

டே சிண்டு இதெல்லாம் ஒரு பெரிய கஷ்டமே இல்லடா அவ்வளவுதான் பாரு என்ன சிண்டு நீ பயங்கர கஷ்டங்கற மாதிரி சொன்னா ராகுல் அசால்ட்டா நடந்து போயிட்டா நானும் ட்ரை பண்ண போறேன் ஆமா ராகுல் சொன்ன மாதிரி ரொம்ப ஈஸியா தான் இருக்கு லைட்டா வழுக்குது ஷூ வந்து ஸ்லைம் குள்ள போற மாதிரி இருக்கு சரி ஓகே ஃபர்ஸ்ட் ரவுண்டை பார்த்துட்டு எல்லாரும் ரொம்ப ஈஸின்னு முடிவு பண்ணிடாதீங்க அடுத்த ரவுண்டு இன்னும் டஃப் ஆக போகுது கிஃப்ட் பெட்டரா இருக்கும் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நம்ம ஆறு பேருமே ஜெயிச்சிட்டதுனால நம்ம ஆறு பேருக்குமே ஒரு காமனான சிம்பிளான கிஃப்ட் ஓகேவா ஹாய் சிந்து அது என்னது லிப்ஸ்டிக் பென்னா ரொம்ப கியூட்டா அம்மா லிப்ஸ்டிக் பென் தான் ஆளுக்கு கொன்ன எடுக்க போறேன் உங்க ஒவ்வொருத்தருக்கும் என்ன கலர் பிடிக்கும்னு எனக்கே தெரியும் அதனால இருங்க டேய் சிந்து என்னடா இது கேர்ள்ஸ் யூஸ் பண்ற லிப்ஸ்டிக் பென் எல்லாம் கொடுத்துக்கிட்டிருக்கே அட்லீஸ்ட் எனக்கு ப்ளூ கலராவது குடுடா நான் தான் சொன்னேன் இல்ல ராகுல் உங்க ஒவ்வொருத்தருக்கும் என்ன கலர் பிடிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும் அதனால நானே கொடுத்துறேன் நீங்க யாரும் பாக்ஸ்ல கை வைக்காதீங்க ஆறு பேர்த்துக்கு ஆறு பென் அவ்வளவுதான் மீதி ரெண்டு பென் எக்ஸ்ட்ரா வர்க்கு அது அப்புறம் பார்த்துக்கலாம் இந்த ராகுல் நீ கேட்ட ப்ளூ இது ப்ளூவா 그린ானே எனக்கு ரொம்ப நல்லா டவுட்டா இருக்கு சரி ஓகே சோட்டு பாப்பாக்கு பிடிச்ச பிங்க்கு மீனாக்கு பிடிச்ச பர்பிள் எனக்கும் இந்த கிரீன் தான் வேணும் அதுக்கப்புறம் ரோஜாக்கு எப்பவுமே பிங்க் தான் பிடிக்கும் பூஜாக்கு பர்பிள் அடுத்த ரவுண்ட் பயங்கர டஃபா இருக்க போது எல்லாரும் அவங்க அவங்க பெண்ணை கொண்டு போய் முதல்ல உள்ள வச்சுட்டு வந்துருங்க அப்புறம் இன்னொரு விஷயம் திரும்பவும் செகண்ட் ரவுண்ட்ல தோத்தீங்கன்னா கிஃப்ட் கிடையாது சண்டை போடக்கூடாது கெஞ்ச கூடாது புரியுதா ஜெயிச்சா மட்டும்தான் தான் கிஃப்ட் ஏ சிண்டு ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கும் நீ இப்படிதான் பில்டப் கொடுத்த இப்ப செகண்ட் ரவுண்டுக்கு இப்படிதான் கொடுத்துட்டு இருக்க சீக்கிரமா முதல்ல செகண்ட் ரவுண்ட் என்னன்னு சொல்லுடா சொல்றேன்டா அதுவும் ஸ்லைம் மேல நடக்கிறது தான் ஆனா சாதாரணமா கிடையாது ஃபர்ஸ்ட் இந்த ஸ்லைம் மேல ஏறிட்டு இங்கிருந்து அப்படியே ஜம்ப் பண்ணணும் ஜம்ப் பண்ணும்போது போது பயங்கரமா ஸ்லிப் ஆகும் இங்கிருந்து திரும்ப அடுத்ததுக்கு ஜம்ப் பண்ணணும் அதுக்கப்புறம் திரும்ப ஜம்ப் பண்ணணும் இவ்வளவுதான் ராகுல் எப்பவும் போல நீயே வந்து ஃபர்ஸ்டா பண்ணு ஜெயிச்சின்னா கிஃப்ட் தோத்தினா கிஃப்ட் கிடையாது டேய் என்னடா இது ஃபர்ஸ்ட் ரவுண்டை விட சிம்பிளா இருக்கும் போல ஐயோ அம்மா ஐயோ என்னது இது எட்டி குதிச்சா பயங்கரமா வழுக்குது கிரிப்பு கிடைக்காது போல இருக்கே கடவுளே எப்படியாவது ஜெயிச்சிடணும் ஜெயிச்சிடணும் அவ்வளவுதான் ஐயோமா நான் தான் சொன்னேன் இல்ல தேவி இல்லாம வேகமா போன நானே இதுல தோத்துட்டேன்னா கண்டிப்பா எனக்கு பின்னாடி வர்ற யாராலையும் இதை கிராஸ் பண்ணி போகவே முடியாது யாருக்கும் கிஃப்ட் கிடையாது சிண்டு சிண்டு நான் நீ சொன்ன மாதிரி பொறுமையா ட்ரை பண்ணா சிண்டு எப்படி பண்ணணும் ஆ ஓய்யோ எட்டி குதிக்கும் போது பயங்கரமா ஸ்லிப் ஆகுது வெரி குட் பூஜா அப்படி

இந்த கேமை நான் ஏற்கனவே எங்கள் ஸ்கூலில் விளையாண்டுருக்கேன் டைம் இங்கிருந்து க்ரீனுக்கு ஜம்ப் பண்ண போகிறேன் பாத்தீங்களா எங்கிட்ட ஒரு சூப்பரான டெக்னிக் இருக்கு கையை இந்த மாதிரி விரிச்சு வச்சுட்டீங்கன்னா விழுகவே மாட்டீங்க நல்ல பேலன்ஸ் கிடைக்கும் இது கூட உங்களுக்கு தெரியல டே சிண்டு அங்க பார் செகண்ட் ரவுண்ட் வந்துட்டு இருக்கா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்னு சொல்லுடா விட்ரா விட்ரா அவ வந்தா வரட்டு விட்ரா அவ சும்மா ஜாலிக்கு தான வர்றா எப்படி ரெண்டு ரவுண்ட் வந்துட்டேன் விழுகாம வந்துட்டேன் பாத்தீங்களா சூப்பர் இல்ல சிண்டு ரோஜா நீ இந்த மாதிரி கைய விரிச்சு வெச்சிட்டு போடுறானಲ್ಲ இல்ல பொறுமையா போnina போதும் அய்யோ அம்மா சிந்து எட்டி குதிச்ச பயங்கரமா வழுக்குது பேலன்ஸ் பண்ணவே முடியல சிந்து அய்யோ அம்மா கால் மடங்கதே சிந்து கால் மடங்கதே விழுந்துடுவேன்னு நினைக்கிறேன் ஏய் ரோஜா என்ன ரோஜா இது நீ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே பயங்கரமா தணறறே நான் தான் சொன்னேன் இல்ல இந்த ரவுண்ட்ல க்ளியர் பண்ண முடியாதுன்னு தேவே இல்லாம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ஓகே அவ்ளோதான் ரவுண்ட் 2 முடிஞ்சிருச்சு இப்போ ஒவ்வொரு டீம்ல இருந்தும் யார் யார் ஜெயிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாமா இந்த பக்கம் ரவுண்ட் டீம்ல மீனா அந்த பக்கம் வந்து பூஜா ராகுல் தோத்துட்டான் சோட்டு பாப்பா தோத்துட்டா நான் ஜெயிச்சிருக்கேன் ஓகே எல்லாரும் வெயிட் பண்ணுங்க சிண்டு உண்மையாவே அப்படினா எங்க கொடுக்க மாட்டீயாடா நான் தான் ஏற்கனவே உன்கிட்ட சொன்னே இல்ல ராகுல் தோத்ததுக்கு அப்புறம் என்கிட்ட கிஃப்ட் வேணும்னு கேட்க கூடாதுனே கண்டிப்பா தோத்த உங்களுக்கு கிடையாது ரவுண்ட் 2ல சூப்பரா ஜெயிச்ச மீனாக்கு தான் ஃபர்ஸ்ட் கிஃப்ட் ஓபன் பண்ணி பாரு இது ஒரு பாப்பிட் ஸ்லிங் பேக் தானா சூப்பரா இருக்கு சிண்டு உள்ள என்ன இருக்கு சிண்டு பாக்கறக்கே எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு ஓபன் பண்ணி பாத்தீனா அதானே தெரியும் உள்ள கண்டிப்பா உனக்கு சர்ப்ரைஸா சில குட்டி குட்டி ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும் ஹாய் ஒரு நோட்புக் இருக்கு ஒரு ஹலோ கிட்டி ஷார்ப்னர் இருக்கு எனக்கு பேசாம அதே மாதிரி ஸ்லிங் பேக் கொடுத்து சிண்டு உனக்கு ஒரு ஸ்லிங் பேக் தான் வெச்சிருக்க ஆனா உனக்கு ரொம்ப பிடிச்ச பிங்க் கலர்ல வெச்சிருக்க டண்டடைன் இங்க பாத்தியா ஸ்லிங் பேக் தான் ஆனா பாப்பிட் போட்டுருக்கு ரெயின்போ டிசைன் போட்டுருக்கு ஹாய் சிண்டு குட்டியா ஒரு நோட் புக் இருக்கு ஆனா அவளுக்கு இருந்த மாதிரி ஹலோ கிட்டி ஷார்ட்னர் இல்ல ஆனா थैंक यू சிண்டு சிண்டு நான் ரெண்டு தடவை செகண்ட் ரவுண்ட் வந்தேன்ல எனக்கு ஸ்பெஷல் gift எதுவுமே இல்லையா இருக்கு மீனா இதுதான் அந்த ஸ்பெஷலான சூப்பரான gift ஹை என்ன சிண்டு இது ரைட் அண்ட் வைப்னு இருக்கு இதை எழுதிட்டு அழிச்சுக்கலாம் இந்த பக்கம் கலர் இருக்கா மார்க்கர்ல எழுதிக்கலாம் பிளாக் போர்ட் மாதிரி இருக்கும் அதுக்கு சாக் பீஸ் வாங்கணும் நினைச்சிட்டு இருந்தேன் பேசாம எனக்கு சோட்டுக்கு ரோஜாக்கெல்லாம் கொடுக்கலாம்ல மீனாக்கே கொண்டு போய் ரெண்டாவது கிப்ட் கொடுத்துட்டு சப்போஸ் நீ ஜெயிச்சின்னா உனக்கு கொடுக்கலாம்னு வச்சிருந்தா இப்ப மீனா கொடுத்துட்டேன் ஹாய் குட்டியா டஸ்டர் கூட இருக்கே எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு சிంటూ थैंक यू so much சிంటూ நீ சொன்ன மாதிரி சாக் கூட இந்த பாக்ஸ்ல போட்டு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான் எழுதி பார்க்கறேன் இது மார்க்கரா மீனா நீ எழுதிட்டு அழிச்சுக்கற மார்க்கர் தான் நீ எழுதிட்டு இல்ல மீனா ஓகே அப்படி இல்ல அப்படி இல்ல அந்த இது இருக்கு பாரு எரேசர் இருக்கு பாரு அத வச்சு எரேஸ் பண்ணு இருக்குல்ல ரொம்ப பண்ணிடுச்சு சுத்தமா கொஞ்சம் கூட வந்து பிளாக் இல்ல அந்த அளவுக்கு எரேஸ் பண்ணிருச்சு இந்த பக்கம் நான் சாக் பீஸ் வெச்சு எழுதிக்கலாமா சிந்து ஆமா மீனா நீ சாக் பீஸ் வச்சு எழுதிக்கலாம் இப்ப பாரு மீனா உன்னோட பேரை எழுதிட்டு இப்ப இந்த டஸ்டர வச்சு எரேஸ் பண்ணி காமிக்கிறேன் நீ 5th ஸ்டாண்டர்ட்ல B செக்ஷன்ல தான இருக்க இதுதான் டஸ்டர் எப்படி சூப்பரா அழிச்சிருச்சுன்னு பார்த்தியா ச நான் மட்டும் ஓவர் கான்ஃபிடென்ஸா இல்லாம கொஞ்சம் பொறுமையா நடந்திருந்தேன்னா எனக்கு தான் இது வந்திருக்கும்

என்ன டிண்டோ குட்டி குட்டியா sketch கொடுத்திருக்காங்க அத வந்து எல்லாத்தோட ஷேர் பண்ணிக்க போறியா அதுல கூட ஹலோ கிட்டி டிசைன் போட்டுருக்கு ரொம்ப கியூட்டா இருக்கே actually ஆமா நீ சொன்ன மாதிரி இந்த sketch-ஐயும் ஷேர் பண்ணிக்கலாம் ஆனா இப்போ பாருங்க இந்த பிங்க் கலரில் நான் இப்போ எப்படி வந்து கலர் பண்ணுறேன் நல்லா இருக்குல்ல இது நார்மல் ஸ்கெட்ச் மாதிரி இல்லைப்பா இது நல்லா கலர் பண்ணும் சிண்டூ எல்லாத்து கூடையும் ஷேர் பண்ணிக்கலாம்னு சொன்னீங்கல அது என்னன்னு முதல்ல சொல்லு சிண்டூ சொல்றேன் சொல்றேன் இந்த மாதிரி கலரிங் ஷீட் வந்து ஒண்ணே ஒன்னு கொடுக்கல அவங்க நிறைய கொடுத்துருக்காங்க நம்ம ஆளுக்கு ஒண்ணை எடுத்து நமக்கு என்ன கலர் வேணுமோ எல்லாரும் கலர் பண்ண ஆரம்பிக்கலாம் இப்ப ஒவ்வொருத்தரு கலர் பண்றீங்களா சிண்டூ அடுத்த ஷீட்டை எங்கிட்ட கூட எடுத்துக்கலாம் ஏ இந்த லாம்ப நான் வந்து இந்த ரேடியம் கலர்ல கலர் பண்ணப் போறேன் லேம்புனால் எப்போவுமே அப்படி இருக்கும் எல்லோவுக்கு பதிலாக ரேடியம் நல்லா இருக்கல பார்க்குறக்கே ஏ பூஜா பூஜா எங்கிட்ட கூட அடுத்தது நான் கலர் பண்ணுறேன் அடுத்த ஷீட்டை எடுத்து என்ன கலர் ஐ இது என்னது இது பார்க்குறக்கு ஏதோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எதில் கலர் பண்ணலாம் இந்த ஆப்பிள் எடுத்துக்கலாம் இந்த ஆப்பிளில் க்ரீன் கலரில் பண்ண போகிறேன் ஏன்னா அது நார்மல் ஆப்பிள் இல்லை க்ரீன் ஆப்பிள் நல்லா இருக்குல்ல ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது வரைக்கும் நீங்கள் சுட்டி பொம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திங்கன்னா இமீடியட்டாக சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க இதுக்கு மேலே நாங்கள் சுட்டி பொம்மை சேனலில் கிவவே ஸ்டார்ட் பண்ண போகிறோம் கிவ்வேல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க